உருளை. அதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு 1/2 kg, குக்கரில் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். குக்கரை மூடி 3 விசில் விடவும். விசில் வந்ததுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கணும். சோம்பு, பூண்டு நச்சு வச்சுக்கோங்க. ஒரு வானலில் எடுத்து ஆயில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, கறிவேப்பிலை, நச்சு வச்ச பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா தாளிச்சவுடன் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க அதில் போட்டு கிளறும். நல்லா கிளறணும். உருளைக்கிழங்கை மட்டும் வேக வச்சு வச்சுருந்தா 5 நிமிடத்தில் ரெடி. நல்லா கிளறி கிளறி பிரட்டி பிரட்டி விடுங்க. நல்லா முறுமுறுன்னு வரும். பூண்டோட ஸ்மெல், சோம்போட ஸ்மெல் எல்லாம் அந்த பொட்டட்டோவில் சேர்ந்து செம்ம டேஸ்டாக வரும். சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே மேட்சிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. ஒரு பிளேட்டில் மாட்டோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு